வணக்கம். பக்தி செய்திகள் வாசிப்பது ஈஸ்வரன். ராணிப்பேட்டை மாவட்டம் பாலாஜாப்பேட்டை ஸ்ரீ பத்மாவதி சமேத ஸ்ரீ சீனிவாச பெருமாள் பிரமோட்ச திருவிழா சிறப்பாக 5ஆம் நாள் நடைபெற்று வருகிறது. இன்று நாச்சியார் திருக்கோலம் கருட சேவை விழா சிறப்பாக நடைபெற்றது. முன்பாக யாகங்கள் சிறப்பாக செய்து சிறப்பு பூஜைகள் சிறப்பு அலங்காரங்கள் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியை பாலாஜாப்பேட்டை ஆலய பரம்பரை தர்மகத்தா பூ வே பிரசாத் ஸ்ரீ சீனிவாச பெருமாள் திருக்கோயில் அவர்கள் சிறப்பாக நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்தினார். இதில் பக்தர்கள் பொதுமக்கள் என ஹரி 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 கோவிந்த ஸ்ரீ ஹரி ஹரி கோவிந்த ஹரி 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 கோவிந்த ஸ்ரீ ஹரி ஹரி கோவிந்த ஜய 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 கோவிந்த ஸ்ரீ ஹரி ஹரி கோவிந்த ஹரி 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 கோவிந்த ஸ்ரீ ஹரி ஹரி கோவிந்த கோவிந்தநாத கோகுலபால குன்றினில் திகழும் மங்கை நிவாசா திருவடி சரணம் ஸ்ரீ வெங்கடேசா திருவர் புரிவாய் ஸ்ரீ சீனிவாசா உனை காண வந்தோமே மலையேறி வந்தோமே உனை காண வந்தோமே மலையேறி வந்தோமே மாலே வருவாய் பெருமாடி ஸ்ரீதேவி பூமி தேவி ஸ்ரீ பத்மாவதி சமேத ஸ்ரீனிவாச சுவாமி ஆலயத்தில் எப்படி திருப்பதியில் புரட்டாதி ஸ்ரவண அன்னைக்கு தீர்த்தவாரி முன்னாடி 9 நாள் துவஜாரோகணம் பண்ணி பிரம்மோற்சவம் பண்ணுறாங்களோ அதே மாதிரி இந்த வாலாஜாப்பேட்டையில் அருள் பாலிக்கிறக்கூடிய ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாளுக்கும் வருஷா வருஷம் புரட்டாசி ஸ்ரவண அன்னைக்கு தீர்த்தவாரியோட அதனுடைய ஸ்ரவணத்துக்கு 9 நாள் முன்னாடி கொடியேற்றி பிரம்மோற்சவம் பண்ணி அனாதிகாலமாக நடந்துட்டு வருது. அந்த பிரகாரம் இந்த லவ வருஷமும் கடந்த 7ஆம் தேதி கொடியேற்றப்பட்டு இன்றைய தினம் 5வது நாள் சுவாமி கருட வாகனத்தில் பிரகாசிக்கிறார். அந்த ஸ்ரீனிவாசன் இந்த கருட வாகனத்தில் வரும்போது ரொம்ப சந்தோஷத்தடைஞ்சு எத்யத் காமடித்தே சர்வம் லப்யதே நாத்திர சம்சகா பக்தர்கள் எதை விரும்புகிறார்களோ அதை அவ்வண்ணமே கொடுக்கிறேன் அந்த பிரகாரம் சுவாமி கருட வாகனத்தில் அருள் பாலிக்கிறார்.